ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சித்தர்களால் கொடுக்கப்பட்ட யோகா பயிற்சிகளில் பலவித ஆசனங்கள் இருக்குது அதில் சர்க்கரை நோய் இருக்கிறவங்க எந்த ஆசனம் செய்தால் வயிற்று பகுதியில் இருக்கிற கணையத்தை வந்து சுறுசுறுப்பாகவும் அப்புறம் இன்சுலின் சுரப்பிய சீரான முறையிலையும் சுரக்க வச்சு சுகர் லெவலில் வந்து கண்ட்ரோல்லையே வச்சுக்கிறதுக்கான எளிமையான ஐந்து ஆசனங்கள் மட்டும்தான் பார்க்க போகிறோம் எப்போவுமே வார்ம் அப் பண்ணதுக்கப்புறம் தான் ஆசனங்கள் செய்ய ஆரம்பிக்கணும் பார்ட் ஒன்னில் இருக்கிற பயிற்சிகள் பார்த்திங்கன்னா ஒரு டென் டு தேர்ட்டி கவுண்ட் வரைக்கும் செஞ்சு முடிச்சுட்டு நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு ஆசனங்கள் அடங்கிய சூரிய நமஸ்காரம் எல்லாேருக்கும் தெரியும் ஆனால் எத்தனை பேர் தொடர்ந்து செய்கிறாங்க இதிலையே பார்த்தீங்கன்னா நிறைய பெனிஃபிட் இருக்குது அதை வந்து ஒரு த்ரீ ரவுண்ட்ஸ் உங்களால் எவ்வளோ செய்ய முடியுமோ செய்யுங்க சர்க்கரை வியாதிக்கு மட்டும் இல்லை பல உடல் பிரச்சனைகளுக்கும் தீர்வு இந்த சூரிய நமஸ்காரத்தில் இருக்குது முடிச்சுட்டு மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க எந்த ஒரு ஆசனத்தையுமே முழுமையாக செய்ய முடியலைன்னு கவலையே பட வேண்டாம் எவ்வளவு செய்ய முடியுமோ செய்யுங்க ஆர்வம் இருந்தாலே போதும் எல்லாம் தேவையே கிடையாது எந்த ஒரு பெயினும் சிவியராக இருக்குது அப்படிங்கிறவங்க ஆப்ரேஷன் பண்ணவங்க அப்புறம் சயாட்டிக்கா ஹெர்னியா ப்ராப்ளம் இருக்கிறவங்க மட்டும் அவாய்டு பண்ணிக்கோங்க மற்ற எல்லாருமே பயிற்சியில் தொடர்ந்து பண்ணலாம் முதல்ல நம்ம பண்ண போகிற ஆசனம் மண்டுகாசனம் முதல்ல வஜ்ராசனத்தில் நல்லா நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க உட்கார்றதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா பில்லோ போட்டு கூட உட்காந்துக்கலாம் இப்போ உங்களோட கை விரல்களை கட்டை விரல் உள்பக்கமாகவும் மற்ற விரல்கள் வந்து க்ளோஸ் பண்ணிட்டும் வச்சுட்டு உங்களோட தொப்புளுக்கு மேல் புறத்தில் ஒரு அழுத்தம் கொடுக்குற மாதிரி விரல்களை வச்சுக்கோங்க ஏன்னா அந்த இடத்துல தான் நம்மளோட கணையம் இருக்கும் கணையத்தை ஆக்டிவேட் பண்ணுற ஒரு முக்கியமான ஆசனம் தான் இது மேல் வயிற்று பகுதியில் ஒரு அழுத்தம் கொடுத்து மூச்சை நல்லா உள்ளே இழுத்துட்டு இப்போது மூச்சை மெதுவாக வெளியே விட்டுட்டே முன்னாடி மெதுவாக குனியணும் உங்களால் எவ்வளோ நேரம் இருக்க முடியுமோ இருங்க முடிச்சுட்டு மூச்சை மெதுவாக உள்ளே இழுத்துட்டே மேலே வந்துடணும் பேசிக் தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்டில் பெண்ட் பண்ணுறப்போ மூச்சை வெளியே விடணும் மேலே வர்றப்போ மூச்சை உள்ளே இழுக்கணும் இதே மாதிரி ஒரு த்ரீ டைம்ஸ் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம பண்ண போகிற ஆசனம் யோகமுத்ராசனம் சமன் கால் போட்டுட்டு உட்காந்துக்கோங்க இல்லை சுகாசனத்தில் பத்மாசனத்தில் எதில் வேணாலும் உட்காந்துக்கலாம் இப்போ உங்களோட கைகளை வந்து கணையம் இருக்கிற பகுதியில் லேசாக அழுத்தம் கொடுத்துட்டு மூச்சை மெதுவாக உள்ளே இழுத்துக்கோங்க இப்போது மூச்சை மெதுவாக வெளியே விட்டுட்டே ஃப்ரெண்டில் எவ்வளோ குனிய முடியுமோ குனியணும் ஒரு இருந்து தேர்ட்டி செகண்ட்ஸ் வரைக்கும் அப்படியே நார்மலாக ப்ரீத் பண்ணிக்கிட்டே இருங்க இப்போது மூச்சை மெதுவாக உள்ளே இழுத்தபடி மேலே வந்துருங்க இப்போ நார்மலாக ஒரு டூ டைம்ஸ் ப்ரீத் பண்ணிவிட்டு மறுபடியும் இதே மாதிரி ஒரு த்ரீ டைம்ஸ் இந்த ஆசனத்தை பண்ணுங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் பெயின் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா லாக் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும் அதனால் அப்பப்போ நார்மலாக ஒரு டூ டைம்ஸ் ப்ரீத் பண்ணிவிட்டு தான் அடுத்த ஆசனாஸ் பண்ண ஆரம்பிக்கணும் முடிச்சுட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம பண்ண போகிறது பக்ஷி மோத்தாசனம் உங்களோட கால்களை நேராக முன்னாடி நீட்டி ஸ்ட்ரெயிட்டாக நிமிர்ந்து உட்காந்து நார்மலாக ப்ரீத் பண்ணிக்கோங்க எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் பெண்ட் பண்ணுறப்போ மூச்சை வெளியே விட்டுட்டே போகணும் திருப்பி மேலே வர்றப்போ மூச்சை உள்ளே இழுத்துக்கிட்டே வரணும் இதுதான் பேசிக்கை இப்போ தான் ஆசனங்கள் ட்ரை பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா இப்போ மெதுவாக உங்களோட கைகளை தலைக்கு மேலே கொண்டு போங்க இப்போது மூச்சை மெதுவாக வெளியே விட்டுட்டே உங்களோட கைகளை கால் விரல்களையோ இல்லை கால் பகுதி எங்கேயாவதோ வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஃப்ரண்ட்டில் குனிய முயற்சி மட்டும் பண்ணாலே போதும் ஒரு டென்னிலிருந்து தேர்ட்டி செகண்ட்ஸ் வரைக்கும் அப்படியே வச்சுக்கோங்க எவ்வளோ குனிய முடியுமோ குனிஞ்சு கால் விரல்களை பிடிக்கிறதுக்கு மட்டும் முயற்சி பண்ணாலே போதும் மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா பண்ண முடிகிறவங்க பாதங்களை பிடிச்சிட்டு கால் முட்டையில நெற்றியை வச்சு கூட ட்ரை பண்ணலாம் இது மாதிரி கூட பண்ணுங்க முடிச்சுட்டு மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம பண்ண போறது அர்த்த மச்சேந்திராசனம் இப்போ உங்களோட வலது கால் முட்டு பெண்ட் பண்ணிட்டு மேலேயும் இடது காலை வந்து கீழையும் இருக்கிற மாதிரி உட்காந்துக்கோங்க வலது கையை வந்து பின்னாடி வச்சுக்கோங்க இப்போது மெதுவாக அவங்களோட இடது கையால் வலது முட்டியை வந்து மெதுவாக தள்ளணும் தள்ளிட்டு இடது முட்டியை வந்து தொடரத்துக்கு முயற்சி பண்ணுங்க இப்போது மெதுவாக வலது பக்கமாக திரும்பி உட்காந்து பார்க்கணும் ஒரு இருந்து தேர்ட்டி செகண்ட்ஸ் வரைக்கும் நார்மலாக ப்ரீத் பண்ணுங்கள் முடிச்சுட்டு மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது இதே மாதிரியே கால்களை மாற்றி பண்ணணும் இப்போது இடது கால் மேலையும் வலது கால் கீழையும் வச்சுட்டு எந்த கால் வந்து மேலே வச்சிருக்கீங்களோ அந்த கையை வந்து பின்னாடி வச்சிருக்கணும் இப்போது உங்களோட வலது கையால் மெதுவாக இடது முட்டியை தள்ளணும் இப்போது வலது முட்டியை தொடறதுக்கு முயற்சி பண்ணுங்க இப்போ இடது பக்கமாக மெதுவாக ட்விஸ்ட் பண்ணி பாருங்க ஒரு டென்ல இருந்து தேர்ட்டி கவுண்ட் வரைக்கும் முடிச்சுட்டு மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம பண்ண போகிறது முக்தாசனம் கீழே மெதுவாக படுத்துக்கோங்க முதல்ல ஒவ்வொரு காலுக்கும் தனித்தனியாக பண்ணலாம் வலது காலை மெதுவாக மடக்கி செஸ்ட்டுக்கு பக்கத்தில் கொண்டு வந்து உங்களோட கைகளால் பிடிச்சிக்கோங்க நெற்றியை வச்சு முட்டியை தொடுறதுக்கு முயற்சி பண்ணணும் ஒரு டென்னிலருந்து தேர்ட்டி கவுண்ட் வரைக்கும் அப்படியே நார்மலாக இருங்க முடிச்சுட்டு மெதுவாக காலை கீழே வச்சுட்டு அடுத்த காலுக்கும் இதே மாதிரி எவ்வளோ தொட முயற்சி பண்ணுறீங்களோ பண்ணுங்கள் உங்களோட கை விரல்களால் இன்டர்லாக் பண்ணிவிட்டு பிடிச்சிக்கோங்க முடிச்சுட்டு மெதுவாக காலை கீழே வச்சு ரிலாக்ஸ் பண்ணுங்க இப்போது ரெண்டு கால்களையும் சேர்த்து மடக்கி மெதுவாக நெற்றியை தொடுறதுக்கு முயற்சி பண்ணணும் வயிற்று பகுதிக்கு நல்ல ஒரு அழுத்தம் தர்ற ஆசனம்தான் இது ஒவ்வொரு ஆசனமும் பார்த்திங்கன்னா நிறைய பலன்கள் இருக்கும் இந்த ஆசனம் பார்த்திங்கன்னா உள் உறுப்புகளில் இருக்கிற கொழுப்பையும் குறைக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் முடிச்சுட்டு மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க எப்பயுமே பார்த்திங்கன்னா சாப்பிட்ற உணவுனால தான் நம்மளுக்கு ப்ராப்ளமே வரும் அதனால் எனர்ஜி அதிகமாக கொடுக்குற உணவுகளுக்கு தக்கன நம்மளோட உடல் உழைப்பும் அதிகமாகவே இருந்தால் தான் ஆரோக்கியமாக இருக்க முடியும் எந்த வயதினராக இருந்தாலும் தினமும் ஒரு தேர்ட்டியிலருந்து ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் கண்டிப்பாக செய்யணும் இன்றைக்கி பண்ண பயிற்சியை வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தாலே ரத்த சர்க்கரை அளவை வந்து நம்ம கண்ட்ரோல்லே வச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுதோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த வீடியோவில் வேறு பயிற்சிகளோட பார்க்கலாம் நன்றி வணக்கம்